வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை லட்சுமி கார்ஸுக்கு வந்திருக்கேங்க. இங்கே நிறைய கார்ஸுடைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுக்கறதுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்திருந்தேன். உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த நிறைய கார்களுடைய அணிவகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸ்கார்பியோ நிற்கிதுங்க, மகேந்திரா தார், ஒரு ரெட் கலரில் ஒரு சூப்பரான ஒரு தார் நிற்கிதுங்க. ஸோ இந்த கார்லாம் பார்க்க போகிறோம். என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படின்னா மாருதி 800 இருக்குது லோ பட்ஜெட்டில், இண்டிகா வந்து விஸ்டா இருக்குங்க, இண்டிகா விஸ்டா, டாடா மான்சா கேட்டிருந்தீங்க, டாடா மான்சா இருக்குது, எக்ஸ்யூவியில் வந்து 500 இருக்குதுங்க, மகேந்திரா எக்ஸ்யூவி 500 W8ங்க வேரியன்ஸு, W8 நிற்கிது. இப்போ நம்ம வந்து மகேந்திரா தார் பார்க்க போகிறோம். தார் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க, 2018 நம்ம தார் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. ஒவ்வொரு காருடைய அப்டேட்டையும் நம்ம பார்த்துடலாம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப என்கரேஜாக இருக்கும். வாங்க, உங்களுக்கு பிடிச்ச காரை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். சரியான ஒரு காரை நம்ம பார்க்க போகிறாங்க, மகேந்திரா தாருங்க, 2018 சிங்கிள் ஓனரு, வெறும் 26,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க, தரமான காருங்க, இன்சூரன்ஸ் லைவு. இதுக்கு ஐடி வேல்யூவாக கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 6 லட்சம் ரூபா ஐடி வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த வண்டியை ஓரளவுக்கு நம்ம சுற்றி பார்த்துட்டு இதோடய விலை வண்டியை ஓட்டி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்கலாம். ஆனால் அண்ணன் நந்தன் என்னமா லட்சுமி கார்ஸில் தலைவர் உங்கள் பேர் ரவி. இது டீ குடிக்கலாம், டீ குடிக்கலான்ட்டு ஏசி பயங்கரமாக இருக்குது. ரதம் மாதிரி நிற்குதுங்க, எல்லாம் வெறும் 26,000 கிலோமீட்டருக்கு ஓடி இருக்குது. இதில் போய் நம்ம என்ன வந்து வண்டியில் வந்து குறை சொல்ல முடியும், பாடி லைன் இதெல்லாம் சொல்ல முடியுமா. இதில் வந்து தார் வந்து CRTE இன்ஜின். வண்டியுடைய குவாலிட்டி பாருங்களேங்க, செம்ம குவாலிட்டி. வாங்க நம்ம டோரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஃபேக்டரி பாருங்கள் என்ன. இதில் வந்து ஸ்டீல் வீல் தான் வருது, மேனுவல் விண்டோ தான் வருது, ஏசி வந்துடுது, டச் டிஸ்பிளே வந்துடுது, ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே வந்துடுது. அது இல்லாமல் வந்து யூடியூப் இதெல்லாம் ஓடுதுங்க இந்த வண்டியில். அப்போ இதுக்கு வந்து இன்டர்நெட் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு 4x4 டேஷ்போர்டை பார்த்துவாங்க. இந்த வியூவில் பாருங்கள், அப்படியே அப்பல் சார் வந்துடும். என்னங்க மகேந்திரா தார் சுற்றி பார்த்துருப்பீங்க, ஒரு பேசிக் டைப் மாடலு மகேந்திரா தார், 2018 வெறும் சிங்கிள் ஓனர், வெறும் 26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுக்கு இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது, அதே மாதிரி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இதுக்கு ஐடி வேல்யூவே பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபா கோர் பண்ணுறாங்க. இதுக்கு வண்டிக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 12 லட்சம் ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. ஒரு சின்ன நெகோசியபிளில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நேரில் வந்துருங்க, லட்சுமி காசில் இருக்குது, நம்ம அடுத்த காரை பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸ்யூவி 500ங்க, பெரிய லெவலில் ஃபேமஸாக சேல்ஸ் ஆகக்கூடிய கார், மகேந்திராவில் டாப்பில் போன கார். தலைவர் இதோடைய டீட்டெயில் சொல்லுங்கள். இது வந்து W8 W8 டாப் மாடல், ஏர் பேக் வந்துடும், ஏர் பேக் வந்து 6 ஏர் பேக் வரும், 6 ஏர் பேக் வந்துமா, 12 மாடல், 2012 மாடல், 3 ஓனர் கண்டி, 3 ஓனர். கிலோமீட்டர் கிலோமீட்டர் வந்து 1,30,000 ஓடி இருக்கு, கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குது. கம்பெனி சர்வீஸா? ஆமாம். ஓகே, கஸ்டமர் விற்கிறது கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் வண்டி தான், சென்னை நம்பர் தான். சரி,
வண்டி குவாலிட்டியா இருக்கும். வண்டியுமே 0055ங்க. ஆ 0008 டாப் மாடல் தான். டாப் மாடல். ஆமாமா. சரி இதுல என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர் மட்டும் மாத்திரம் மாதிரி இருக்கு. சீட் கவர் மட்டும். ஆமா அவ்வளவுதான். மத்தபடி வண்டி இன்ஜின் அவுட்லுக் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சரிங்க கூட இருக்காது. வாங்க நம்ம அவுட்லுக்கை பார்த்துட்டு விலையை பார்த்துக்குறோம். சரிதானே? அவ்வளவுதான். வாங்க. வாங்க. TW8 இது அவுட்லுக் இப்படியே பாருங்களேங்க. தரமாக இருக்குது. ஏபிஎஸ் பிரேக்கு, அலாய் வீலு, டயர் பேண்ட் மாற்றிட்டு தாங்க போகணும். மாற்றணும். ஆமாம். டோரில் பார்த்தீங்கன்னா டோரு பாடியிலையுமே சரி மைனூட்டான கிராச்சஸ் தான் இருக்குது. டென்ட்டு பெயிண்டிங் சம்மந்தமான எதுவும் இல்லைங்க. நல்லா இருக்குங்க. சீட் கோர் தான் இதில் வந்து அவுட்லுக்கை மறைக்கிறதே வந்து சீட் கோர் தான். உள்ள இன்டீரியர் தான். இன்டீரியர் கண்டிப்பாக ஒரு பஃபிங் போட்டால் நல்லாயிருக்கும். இந்த டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நரம்பு டிசைனு, இது மாதிரி போட்டாலே அழுக்கு அநியாயத்துக்கு ஏறி வெள்ளை வெள்ளையாக மாறிடும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சீட் கோர் மட்டும் மாற்றணும். அந்த ஒரே ஒரு சீட் கோர். பட் நல்ல யூஸ், ரெண்டு பேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த காரை. இந்த ரெண்டு பேர் யூஸ் பண்ணாலும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான மஸ்குலர் சீட்டு. அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குங்க. E8 டாப் மாடலு, 6 ஏர் பேக் வந்துடுது. உங்களுக்கு தெரியல 6 ஏர் பேக்னா ஏ பில்லரில் ஒன்று வந்துடுது, பி பில்லரில் ஒன்று வந்துடுது, அதே மாதிரி இங்கே வந்துடுது. ஸோ அங்கிட்டு ஒரு 3, இங்கே ஒரு 3. சின்னதாக ஒரு டிஸ்பிளே இருக்குது. மற்றபடி நல்ல உட் பினிஷிங்கில் ஏசி விண்டு மியூசிக் சிஸ்டத்துக்கான ஒரு பட்டன்ஸ்லாம் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலும் நல்லாயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் காரை வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒயிடாக இங்கே கிளாஸ் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதாங்க சூப்பராக இருக்கும். இந்த கிளாஸ் நம்ம கடைக்கு ஒன்று வாங்கி வைக்கணும். என்னங்கன்னா செம்மையாக இருக்கும் காரு. கலர் தீமும் நல்லாயிருக்கு. ஹுண்டாயோட கலர் தீம் மாதிரியே ஹுண்டாயில் அப்படி தான் வந்து இந்த கலர் தீமுடைய மிக்சிங் நல்லாயிருக்கும். சரி ரொம்ப மொக்கப்பட விருப்பப்படல, வாங்க அடுத்தது போயிடும். மற்றபடி உள்ள இன்டீரியர் பேக் இன்டீரியர் பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கு வந்து கம்பெனி சீட் கோர்ஸ் எவ்வளோ தலைவர் வரும்? அதிகபட்சம் குவாலிட்டியாக போட்டிங்கன்னா 8000 வரும். 8000 வருமா? குவாலிட்டியாக 3000 இருக்கு சீட் கவர். ஆமாம். பேக் இல்லை இந்த வண்டிக்கு கூட வராது. கூட வராது. 8000 வரும். 8000 தான் வருமா? பேக் டயருமே வந்து ஒரு 25% தாங்க இருக்குது. ரிலேஷன் சார் இந்த சைடில் இந்த பேக் வியூவில் பாருங்கள். கார் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குது. இன்டீரியர் தாங்க கொஞ்சம் அழுக்கு படிஞ்சிருக்கு. அது அந்த கலர் தீமில் அப்படி இருக்குது. வாங்க நம்ம டிக்கையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். காமிச்சிடேன் உங்களுக்கு. உள்ளேருந்து ஒரு வியூ பார்த்தா தானே ஒரு காருக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுதான் இன்டீரியருடைய இது. ஏசிலாம் பார்த்தீங்கன்னா டோர் சைட்லேயே வரும். டோர் பேட்லேயே வரும். ஏசி வந்துடுது. டோர் பேட்ல ஏசி. ஓகே. 35 ஒயிடாங்கிலேயும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்ல காருங்க. இது பார்க்கத்தான் உள்ளே தான் வந்து கொஞ்சம் அழுக்கு தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி 20000 டயரு. ஆமாம். மற்றபடி வேலையெல்லாம் கண்டிப்பாக இது டெக்னிக்கலாக பால்ட்டு இல்லை வண்டியில். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சேசையும் காமிச்சிடேன். உள்ளே வந்து எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குங்கிறது தெரியும். ரைட். ஒரு ரக்கர்டான ஒரு எக்ஸ்யூவி 500, 2012, 3 ஓனரு, 6 ஏர் பேக்கு, பம்பர்லாம் வச்சிருக்காங்க. பம்பர் வச்சிருக்காங்க. வண்டி தான் அதான் நல்லா இருக்கு. கார் வந்து ரெண்டு பேர் தான் யூஸ் பண்ணியிருக்கா, டிரைவரு பேசஞ்சர். அது மட்டும் தான் கொஞ்சம் அழுக்கா. அது மாதிரி தான் மொத்தம் நல்லா இருக்கு. மற்றபடிலாம் நல்லா இருக்கும். சரி இதுக்கு எவ்வளோ விலை கோட் பண்ணுறீங்க? விலை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ரூபா சொல்கிறாங்க. ஆ கஸ்டமர் வண்டி தான். கஸ்டமர் வண்டி தான். கஸ்டமரே வர வச்சு வர வச்சு பேசி விட்டு பண்ணிக்கலாம். 575000 ரூபா. 575000 ரூபா தான். ஆனால் கண்டிப்பாக நெகோசியபிள் உண்டு. நேரில் வந்து 6 ஏர் பேக் இருக்குது ஒரு வண்டியில். ஆமாம். ஏபிஎஸ் பிரேக்கு, டாப் எண்ட் மாடலில். நல்ல காருங்க, தரமான காரு. வாங்க அடுத்த காரை பார்க்கலாம். அடுத்த ரொம்ப எல்லாருக்கும் பசங்களுக்கு சரி ஒரு பிளாக் தீமில் வந்து ஒரு நல்ல கார் அப்படின்னா ஸ்கார்பியோ வந்து இந்த நீங்களே பாருங்களேங்க. இங்கேருந்து பார்க்கல உங்களுக்கு இங்கே இருக்கிற கார்களோட அணிவகுப்பை பார்க்கல இது தனியாக தெரியும். இது மட்டும் தனியாக தெரியுதுங்க. பிளாக்கை விரும்புகிறவங்க இந்த ஸ்கார்பியோ எடுக்கலாம். டயர் பாயிண்ட்லாம் எல்லாமே புது டயர் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதோடைய மாடல்ஸு 2008 மாடல் 2 ஓனர் கிலோமீட்டர் தலைவர் 70000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. இன்சூரன்ஸ்லாம் லைவாக இருக்குது. லைவாக இருக்குது. இதே கம்பெனி வண்டியா கஸ்டமர் வண்டியா? இதுவுமே கஸ்டமர் வண்டி. கஸ்டமர் வண்டி. சிஆர்டி இன்ஜின் வரும். சிஆர்டி இன்ஜினா? சரி இது அவுட்லுக் பார்த்துருவோமா? அவுட்லுக்கில் வாங்க. இதோட அவுட்லுக் நம்ம பார்த்துருவோம். பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக பண்ணியிருக்காங்க. சூப்பர்.
சூப்பராக இருக்குங்க. 12.69 நம்பரு பார்த்தீங்க, வண்டி குவாலிட்டியாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரீபெயிண்டிங் ஆனாலும் நல்லா இருக்கு வண்டி. ரீபெயிண்ட்னா உங்களுக்கு ஃபுல் பெயிண்ட் கிடையாது, ம், டச்சப்பாக இருக்கு, அவ்வளோ டச்சப்பாக இருக்கு. அந்த ஹெட்லைட்லாம் புதுசாக போட்டிருக்காங்க, புதுசாக போட்டிருக்காங்க. ஆமாம். இது சைடு பெண்டரு, பெண்டர்லையும் டச்சப்பாக இருக்கா? இல்லை பெண்டரில் டச்சப்பாக லைட்டாக ஒரு டென்ட் மட்டும் இந்த இடத்துல இருக்கு. ஆமாம், சின்ன இடத்துல அதை மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல லுக்காக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு வைட் ஆங்கிள் முடிஞ்ச அளவுக்கு போகிறேன். சூப்பராக இருக்குங்க. ஸ்டீல் வீல் தான், அலாய் வீல் கிடையாது. நாலு டயரும் புது டயரு. பேக் டயர் வந்து ஆமாம், அதுவுமே புது கண்டிஷனில் இருக்கு. ஸ்டீல் வீல் நல்லாயிருக்கு. வாங்க, பேக் வியூவும் பாருங்க பாருங்கள். ஆனால் இங்கே வந்து கார் இருக்குங்கிறதான் சொல்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு காரை வந்து கண்டிப்பாக நேரில் வந்து ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. பட் நேரடியாக வரும்போது கம்பெனி பொறுப்பு ஏற்றுக்குருவாங்க, காரில் என்ன இருக்குது இந்த சொன்னாங்களா அது மாதிரி. இன்டீரியர்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். நல்லா இருக்குங்க குவாலிட்டியாக. அது மாதிரி இந்த டயர் பார்த்துக்கோங்க. வாங்க, வேகமாக முடிச்சுருவோம். ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன், மியூசிக் சிஸ்டத்தை காணும். ஓரளவுக்கு இருக்குது, டீசெண்டாக இருக்குங்க. ஓகேங்க, 2008 2 ஓனர் 1.75 ஓடி இருக்கு. நெருக்கு எனக்கு இப்போதான் தெரிஞ்சு. நம்ம இந்த சைலோக்கு பேசினாமே, நம்ம ரோட்டு ரேட்டு சொல்லையில் எவ்வளோ சொல்லியிருந்தோம். அது மாதிரி சின்ன நெகோசியபிள் இருக்குதுதான், மார்க்கெட் ரேட்டை விட்டு யாரும் கூட கொடுத்து வாங்கிற போகிறதில்ல, கூட விற்க போகிறதுங்க. அடுத்த ஒரு ஸ்கார்பியோ, சூப்பரான ஒரு ஸ்கார்பியோ. இது வண்டி தரமான வண்டி, நல்லா இன்ஜின். ஓகே, மைலேஜ் வந்து அதோட 2 கூட கொடுக்கும். ஓகே, மைலேஜ் 2 கூட கிடைக்கும், 2 கூட கிடைக்கும். இது வந்து 49 நம்பர், தஞ்சாவூர் நம்பர், 65-67 கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் டச்சப் ஆயிருக்கும், லைட்டாக சின்ன சின்ன பம்பர் டச்சப் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் டச்சப் ஆயிருக்கும். ஓகே, மற்றபடி ஆல்டேஷன் ஒர்க் பார்த்துருக்காங்க, பம்பர் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி ரகலையாக வண்டி வந்து மட்டும் கம்மியாக இருக்கும், டயர் பாயிண்ட் டயர் மட்டும். பேக் டயரும், பேக் டயரும் தான் நேருக்கு 70% மேலே இருக்கும் பிள்ளைய. பேக் டயர் இருக்கு, நல்லா இருக்கு. இதுவுமே வந்து 40% கிட்ட இருக்குங்க, இருக்கு. அது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி, அண்ணன் சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன உப்பல்கள் இருக்க தான் செய்யும். பாருங்கள் பேக்கில் பாருங்களேன், அந்த டோர்ல அந்த இது மட்டும்தான். இதாங்க உண்மையாக சொல்கிறது தான் அங்கே பெஸ்ட்டு. பவர் இண்டோ ஆல்ட்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க வண்டி. ஆமாம், பவர் இண்டோ ஆல்ட்ரேஷன். நாலு ஏறி இறங்க, டேஷ்போர்டு ஓரளவு க்ளீனாக இருக்குது, க்ளீனாக இருக்கும். ஒரு தாசில்தாரோட வண்டி தான் இது. ஓ, அவருக்கு இப்போ பெரிய லேட்டஸ்ட் வண்டி ஸ்கார்பியோ வேணுமா, அதனால் கொடுக்குறாரு வண்டி. ஆமாம் ஆமாம், அந்த டைப்பில் வேணுன்னு இருக்காரு. இது எடுத்து கொடுத்துட்டு அதை நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் இருக்காரு. சூப்பர். சென்ட்ரி ஏசி இதுக்குள்ள வந்துடுதுங்க, சென்ட்ரி ஏசி பேக் ஏசி வர்றதுக்குள்ள. ரைட் ரைட்டில் பாருங்கள் பின்னாடி, என் தாய் என் தெய்வம். ம், சீட்க்கு ஒரு கொஞ்சம் போட்டு அதான் ஓகே, அவ்வளோதாங்க. வாங்க, இதோடைய விலையை பார்த்துருவோம். இது டயர் பாயிண்ட், பேக் டயர் பார்த்துக்கோங்க. ஆமாம், 2009 சேசிங் ஒரு டைம் பார்த்துக்குங்க. என்னங்க ஒரு ஸ்கார்பியோ சுற்றி பார்த்துருப்பீங்க, இதோடைய விலை எவ்வளோ தலைவர்? நல்லா இருக்குதா? எடுத்து ஓடி வச்சுக்கிறவங்களுக்கு தெளிவான வண்டி. ஆமாம், நம்பர் எதுவுமே பண்ணல, கொடி கிடி கட்டணும்னா கொடி போஸ்ட் இருக்கு, அவங்களே ரெடி. ஆமாம், பசங்களுக்கு வந்து நார்மலாக இப்போ தான் எல்லாருமே எல்லாரும் ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கத்தானே செய்யலாம். கண்டிப்பாக அதோடைய நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது கண்டிப்பாக தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும்.
வில்லன் பாத்தீங்கன்னா ஒரு 365 சொல்றாங்க. 365 ஏதாச்சும் நெகோசியபிள் உண்டு தானே? நான் நெகோசியபிள் உண்டு தான். கண்ட பிரைஸ் நெகோசியபிள் கண்டிப்பா உண்டு. அதுவும் நல்ல நெகோசியபிள் உண்டு. நெகோசியபிள் உண்டு. சின்ன நெகோசியபிள் நல்ல நெகோசியபிள் உண்டு. நான் பார்த்தேன். பேசினா கஸ்டமர் வண்டி எல்லாம் கஸ்டமர் உங்களுக்கு கம்மியா கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். வண்டி கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒரு ஆபீஸ் போட்டு வித்து கொடுக்குறோம், அவ்வளவுதான். இதுல வந்து நம்மளுக்கு லாபமே கிடையாது. ஒரு சின்ன கமிஷன் வாங்கிட்டு போயிட்டே போறோம். அது நேரடியா கஸ்டமர்ட்ட குறைச்சலாம். க்ளீன் பண்றதுக்கு இந்த போக்குவரத்துகளுக்கு சார்ஜ் ஒரு 3000 ரூபாய் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், பெரிய விஷயம் எல்லாம் கொடுக்க முடியும். சரிங்களா, உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்கார்பியோ வேணும்னா அந்த வீடியோ இது உதவியா இருக்கலாம். எனக்கு ஒரு லைக் போட்டுங்க. அடுத்து நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த குவாலிஸுங்க, குவாலிஸ் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, தெளிவா இருந்துச்சு. ஓட்டி பார்ப்போம், இதை ஓட்டினா என்ன வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஆனா நல்லா இருக்கு குவாலிஸ். நீங்க கேட்டுக்கிருந்தவங்களுக்கு இருக்கு. உங்களால முடிஞ்ச சந்தேகத்தை காமிச்சிரும். சூப்பரான காருங்க, நீங்க கேட்டுக்கிட்டு இருந்த குவாலிஸ். டயர் பேண்ட் பாருங்கள், எல்லாமே ஃப்ரெண்டில் புது டயருங்க, ஸ்டீல் வீல் தான். அப்படியே வந்து நீங்கள் அண்டர் சேஸ் பார்த்துருங்க. ஏன்னா லோ பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது உதவியாக இருக்குன்னு தான் அந்த வீடியோ நான் பண்ணுறேன். அப்படியே இந்த அவுட்லுக் பாருங்கள். இதையும் அண்டர் சேஸ் பார்த்துருவோம். என்னால் முடிஞ்சதை நான் காட்டுறேன். டோரில் வந்து சின்ன சின்ன பத்தப்பு, இந்த இதெல்லாம் சின்ன பத்தப்பு இருக்க தான் செய்யுது. நான் வந்து பெருசாக சொல்லலாட்டியும் சூப்பரான இருக்குது. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி உட் பினிஷிங்கில் பாருங்கள். இது வந்து இந்த பினிஷிங், இந்த உட் பினிஷிங் வந்து எந்த காரில் நல்லா இருக்குங்க. ஸோ இது இருங்க, சீட் கோர்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் சீட்டுங்க. அது ஒரு புகை வரல, சூப்பரா இருக்கு. சவுண்ட் நீங்க பாருங்களேங்க. இந்த வியூ பாருங்க, நல்ல காருங்க, தெளிவான காரு. அது மாதிரி டோர்லையும் பார்த்துக்கோங்க, எல்லாமே நீட்டாக வேலை பார்த்து. அதான் பாருங்க, அப்பல் சார் டாப் ஏசிலாம் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. ஆ, ஓனிஸுக்கு நல்லாயிருக்கும். அதே தான். ஸோ டாப் மாடல் நல்லா இருக்குங்க. கேபின் பாருங்க, இன்ஜின் பிரிக்கல, நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கும் வண்டி. நேர்ல வந்தீங்கன்னா வாங்க, பட் கொஞ்சம் நெகோசியேட் பண்ணுவாங்க. அதையும் நெகோசியேட் பண்ணுறது இல்லை, அதுலக்கும் கீழே பண்ணுறது கஸ்டமருடைய கையில் தான் இருக்கு. ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாக பேசிக்கலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு குவாலிஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. அடுத்த காரை பார்க்கலாம் வாங்க. இந்த கார் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
கலர்லாம் ஓரளவுக்கு மீடியமான ஒரு வண்டி. பட் ஆனால் வந்து ஃப்ரெண்டு உங்களுக்கு வேலைன்னா ஃப்ரெண்டு பேண்ட் மட்டும் பெயிண்ட் அடி பெயிண்ட் அடிக்கணும். ரொம்ப இதுங்களால வெயில கிடந்து பேடா போயிட்டு பேடா போச்சு. ஸோ இந்த சைலோ பற்றி சொல்லுங்கள். 2010 ரெண்டு ஓனர் சிஆர்டி இன்ஜின் பவர் விண்டோ ஆ டயர்னாலும் புது புது டயர் தான் சூப்பராக இருக்கும். இன்சூரன்ஸ்லாம் கரண்டில் இருக்குது இதுக்கு ரேட்டு அவுட்லுக்கு பார்த்துருவாங்க நம்ம ரேட்டை பார்த்துக்கோம். அவுட்லுக்கு பாருங்க பானட்டில் மட்டும்தாங்க ஒரு அந்த ஃபேட்னஸ் வெயிலில் நின்றுருக்குன்னு நினைக்கிறேன். டயர் பேண்ட்லாம் புதுசுங்க. டயர் பேண்ட் 4 புதுசு. வண்டியோட ஓரளவு அவுட்லுக் பாருங்களேங்க. நல்லாயிருக்கு டயர் பேண்ட். கரணம் சின்ன சின்ன ரஸ்ட்டுகள் இருக்கத்தான் செய்யும், அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. 4 டோர் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் டிவி இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷன் தெரியல அதுக்கெலாம் அங்கிட்டு போயிட்டார். டிவி ஒர்க்கிங் கண்டிஷன் திருச்சியா? திருச்சி நம்பர் தான். சீட் கவர் மேலே ஃபார்வர்டு சீட் கவர். ஆமாம் துணி போட்டிருக்காங்க. ஃபார்வர்டு சீட் கவர் இருக்கு. ஆமாம் சீட் கவர் 3 சீட் கவர் இருக்குங்க. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த மலை வந்து இன்றைக்கி நாங்கள் மலையில் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை இன்றைக்கி எங்களுக்கு. வர்ண பகவான் வரணும்னா ஏன்னா விவசாயம்லாம் காஞ்சி போய் கிடக்குது. வந்தால் தான் நெல் இருக்க முடியும். என்ன இந்த மலை வந்து டோட்டலாக வந்து வயலை ஈரமாக்கிடுச்சுன்னா அப்புறம் அதுவும் அறுக்கிறதும் சிரமம். மலை வரலாட்டி விளையிறதும் சிரமம். பால் வச்சாக்கில் இருக்குது நெல்லாம். ஓகேங்க நல்ல கார். டாப்லாம் பார்த்துக்குங்க. அப்பல் சார் பார்த்துக்குங்க. ரைட் வாங்க. பின் பேக்கில் வந்து அவுட் டோர் பார்த்துட்டு நம்பர் செக் பண்ணிக்கோங்க. $2,80,000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் நெகோசியபிள் ரேட் தான். கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்துருக்கு. வாங்க இன்னொரு காரை பார்க்கலாம். இன்னொரு சைலோ நிற்குதுங்க.